அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐ நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன இட்லின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கடலை மாவு இட்லி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு நான் இடித்து வச்சுருக்கேன், இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 கப் கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் வந்து நல்லா சளிச்சுட்டுக்குவோம். நம்ம வந்து மாவு வந்து சளிச்சுட்டு சேர்க்கும் போது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காகத்தான். இப்போ 1 கப் மாவு வந்து சளிச்சுட்டு இப்போ 2 கப் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 கப் மாவு சேர்த்து நல்லா சளிச்சாச்சு. இந்த 2 கப் மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் ரவை. இதே நீங்கள் 1 கப் மாவுனா 2 ஸ்பூன் ரவை எடுத்தால் போதும். அடுத்து நாம் இஞ்சியும் மிளகாயும் சேர்த்து தட்டி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம், அடுத்து நாம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த மாவை 2 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து வைக்கணும், அப்போனா வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஸ்கி இல்லை அப்படின்னா ஸ்பூன்ட்டு கூட நீங்கள் அடிச்சு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா மாவு வந்து அடிச்சு விட்டுட்டோம். இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். அடுத்து இதில் ஃபைனலாக ஈனோ சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஈனோ இல்லை அப்படின்னா சோடா உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், இது சூடு வரட்டும். நான் உங்களுக்கு பதம் வந்து கிட்ட காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் இட்லி தட்டுலையும் சேர்த்துட்டோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து அதில் வச்சிடலாம்.
மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இட்லி பாருங்க நல்லா உப்பி வெந்து வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு கீழே வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா சுட சுட இருக்கு, நல்ல சாஃப்டாக இருக்கு. இது கொஞ்சம் டைம் ஆறட்டும். எல்லா தட்டில் வச்சதும் நல்லா பொங்கி வெந்து வந்திருக்கு, தொடும்போதே நல்ல சாஃப்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக ஆறிடுச்சு, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு அப்படின்னு. பாருங்க ஸ்பூன் வச்சு எடுக்கும் போதே அப்படி வந்துடுது. பாருங்க நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கு. இட்லி வந்து வெயிட்டே இல்லாமல் இருக்கு, ரொம்ப லேசாக வெயிட்டே இல்லாமல் இருக்கு. இங்கே பாருங்க ஸ்பூன் வச்சு அடுத்த நிமிஷமே இட்லி கையோடு வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளோட இன்ஸ்டண்டா செஞ்ச கடலை மாவு இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்ஸ்டண்டா செஞ்ச கடலை மாவு இட்லியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே பாருங்க நல்ல சாஃப்டா இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எம்மியான தேங்காய் சட்னி நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. இந்த கடலை மாவு இட்லிக்கும் தேங்காய் சட்னிக்கும் செம்மையா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய இட்லி ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த இட்லியும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.